கண்ணியத்திற்குரியவர்களே, கற்பதா என்ற வார்த்தையே தெரியாத சமூகமாகத்தான் உண்மையில் இன்னைக்கு நம்ம சமூகம் இருக்கின்றது. நிறைய விஷயத்தை சொன்னாங்க. ஒரு விளையாட்டு எடுத்துக்கிட்டா அந்த வீரனுடைய பெயரு, அவன் ஃபேமிலி என்ன, பேக்ரவுண்ட் என்ன, அவன் மனைவி பேர் என்ன, அவன் குழந்தை என்ன செய்யுது, இதையெல்லாம் யூடியூப்ல பார்க்கக்கூடிய சமூகமா நம்ம இருப்போம். நமக்கு தொடர்பே இல்லாத இந்த யூடியூப் வந்த பின்னாடி ஒரு ட்ரெண்டிங் யாரோ ஒருத்தவங்க ஏன் உபாதாயம் பண்ண ஏன் இருப்பாங்க. ஒரு முஸ்லீமாக அல்ல, ஒரு மனிதராக ஏதோ ஒரு ஊரிலே அவர் இறந்திருப்பாரு, உடனே ஒரு நைவுல வந்துடும், அதை பார்த்து கண்ணீர் வலிக்கக்கூடிய மனிதராக மாறிட்டோம். அந்த சினிமா பிரபஞ்சம் வந்து எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த சினிமாவில் நடித்தவருக்கோ பாடியவருக்கோ இந்த உலகத்தில் நமக்கு நேரடியான எந்த தொடர்பும் இல்லாத ஏதோ ஒரு மனிதர் அவருடைய இறுதி ஊர்வலம் போகணும், லைவ்ல பார்த்து ஐயோ இவர் போயிட்டாரு நினைக்கக்கூடிய சமூகமாக மாறிட்டோம். ஆனா நமக்கு உலகத்தினுடைய மிகவெளியாக இருந்த ஜனநாயகத்திற்காக போராடிய நாயகத்துடைய குடும்பத்தை பற்றி கிடையாது. ஒரு சகோதரர், அவர் எல்லா கண்ணாக்கும் போகக்கூடியவர், ஜியாரத்துக்கு நிறைய இடங்களுக்கு போகக்கூடிய சகோதரர்கள் பேசும்போது சொன்னாரு, அருள் பைத் அப்படின்னா என்னன்னு கேட்டார். அருள் பைத்து எனக்கு தெரியாது. அருள் பைத்துனா நாயகத்தினுடைய வராசத்துங்க, அப்படி நான் சொன்னேன். அவர் அதுக்கு சொல்றாரு, அவங்க என்ன கர்பலாரி கொண்டா போயிட்டாங்களே, கர்பலால நாயகத்துடைய மொத்த குடும்பமும் அபாத்தாகிடுச்சு. எந்த அவர் யாரு தர்காவை எதிர்க்கக்கூடியவரோ சுண்ணத்தை மாற்றுக்கு மாறுபட்டவரோ கிடையாது. தர்காக்களை ஏற்று சியாரத்தை செய்யக்கூடிய மக்களுக்கு கூட அதுங்கிற வார்த்தை தெரியாது, நாயகத்துக்கு குடும்பம் இருக்கிற தெரியாது. ஏனென்றால் அந்த ஆர்வம் ஈமான் இந்த முகம் அல்லாஹ் கபூல் செய்வானாக.
இந்த மதரசனுடைய பெயரை கூட ஹசனே என்ற பெயரோடு அவருடைய நினைவாக வைத்திருக்கின்றார். சொல்லும் போது கடல் என்றும் முத்துக்கள் பவர்கள் என்றும் குறிப்பிடுவார். அந்த கடலுக்கு பேசிக்கொண்டால் பேசிக்கொண்டே இருக்க முடியும், அதற்கு ஒரு முடிவு கிடையாது. அவளுக்கு சிறப்புகள் பொருந்தி அந்த அருள் பெய்து